ஹாய் ஹலோ, வெல்கம் டு சவரி ஐஏஎஸ் அகாடமி ஆலிபபம் ஆல் இந்தியா. அனுபந்த தமிழ் நண்பர்களுக்கு தொழிலை அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சொல்ல என்ன பார்க்குறோன்னா, எதிர்பார்க்கக்கூடிய ஓவரால் கட் ஆஃப் மார்க் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்முடைய சவரி ஐஏஎஸ் அகாடமி சேனலில் வந்து இதுக்கு ஃபைனல் கட் ஆஃப். ஸோ ஃபைனல் ஓவரால் கட் ஆஃப் மார்க் பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கேட்டகரி வயசாக போய் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்ல எண்ட் வரை பாருங்கள். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து நல்லா புதுசாக பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இல்லை சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அது என்னன்னா, நம்முடைய சேனலை வந்து TNUSRP PC மற்றும் SI TNPSC குரூப் 1, 2, 3, 4 என்னென்ன தமிழ் இம்பார்ட்டன்ட் மற்றும் ஆங்கிலம் அண்டு ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி என்வாயன்மெண்ட் சயின்ஸ் என்னென்ன முக்கியமான க்வெஸ்சன் இருக்கோ எல்லாமே வந்து நம்ம டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டே டு டே வந்து நீங்கள் ஒரு நிமிஷம் கொடுத்து பார்த்தாலே போதும். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் உங்களுக்கு தெரிய வரும், தெரியாத கொஸ்டின் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன்சர் சொல்லிடும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல் வந்து எப்போயுமே வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதான் அதிகமாக போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ உள்ள லேட்டஸ்ட்டாக TNUSRP PC ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக நம்ம கட் ஆஃப் போட்டுருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் தெளிவாக போய் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த கட் ஆஃப் நான் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், இதில் வேணால் வந்து மேக்ஸிமம் வந்து 2 மார்க், 3 மார்க், 4 மார்க் இல்லைன்னா 3.5 மார்க் கூடும் தவிர அதிகமாகலாம் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகே, ஏன்னா நம்மளுடைய சேனல் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் நம்ம கட் ஆஃபை பற்றி பேஸ் பண்ணி நம்ம கரெக்டாக எடுத்திருக்கோம். ஆனால் கரெக்டாக நம்ம சொன்னது மாதிரி தான் கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ மீன் முன்னாடி யாராச்சும் இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் ஒரு வருஷமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா அவங்க நல்லாவே தெரியும் நம்மளுடைய சேனலில் எப்படி கரெக்டாக இருக்கா எப்படி ப்ராப்பராக போகிறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, ஸோ இந்த வரக்கூடிய அப்டேட் வந்து உங்களுக்கு வேணும்னா தயவு செஞ்சு நம்முடைய டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் PDF நாங்கள் டே டு டே வந்து சென்ட் பண்ணுவோம். அண்ட் முக்கியமான நியூஸ் இம்பார்ட்டண்ட் GK பேசிக் GK எல்லாமே அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஆல் என்டர்பட்ன டிப் பண்ணுவீங்க, அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கூட நிறைய சேரும். ஸோ கேர்ள்ஸ் சௌரிய இஸ்லாம் சார்பாக வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள் நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்கிறோம். ஏன்னா இதுதான் கடைசி ஸ்டேஜ். ஏன்னா உங்களுடைய ஸ்டெப்பில் வந்து இன்னும் ஒரு சில பேர் வந்து 2 மார்க், 3 மார்க், 4 மார்க் இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கும் கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கடைசி நேரத்தில் மெடிக்கல் இதுலேயும் நல்லா கொஞ்சம் ஃபோக்கஸாக இருங்க, எப்பயும் அடிக்கடி வெளியே போகாதீங்க, கொஞ்சம் முடிஞ்சதில் கொஞ்சம் ஃபிட்டாக இருங்க, கொஞ்சம் ஃபிட்னஸாக இருங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்ம சொல்லக்கூடிய அப்டேட்டு. ஸோ சேஃபாக இருங்க எப்பயுமே. அண்டு உங்களுடைய இந்த வருடம் மார்க்கு 2 மார்க் அல்லது 3 மார்க் மிஸ் ஆகிடுச்சுன்னா தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. முயற்சியும் பயிற்சியும் ஒரு வீரனாக வந்து எப்போயுமே வீரனாக வைக்கும். ஓகே, ஸோ அதனால் அதுக்கு ஏற்றாப்புல ஸ்ட்ராங்காக இருங்க எப்போயுமே. வந்து ஒரு உமன்ஸ் வந்து எப்போயுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். ஓகே, உங்களுக்கே தெரியும், முதல் பெண்மணி IPS நீங்கள் கண்டிப்பாக அவங்கள பற்றி நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க அவங்கள நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த சேனலில் போய் என்ன போய் பார்க்க போகிறோம்னா ஃபைனல் ஓவரால் கட் ஆஃப் மார்க்கை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுடைய ஃபிசிக்கல் மற்றும் ரிட்டர்ன் மார்க்கை வந்து கடைசி எண்டில் வந்து நீங்கள் தெரிவிங்க. ஓகே, நான் ஒவ்வொரு கேட்டகரியாக வயசாக நான் சொல்கிறேன். அண்டு மெயினாக வந்து NCC அல்ல NSS சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல். ஓகே, யூஸ்ஃபுல் மட்டும்லாம் இல்லை, இது ரொம்பவே பவர்ஃபுல்லு. ஏன்னா எப்பப்போ நம்ம ஜாப் அப்ளை பண்ண போகிறோமோ கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அன்றைக்கி அப்போதைக்கு தேவை எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸு அல்லது எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி அல்லது NCC NSS ஏதாச்சும் நீங்கள் அச்சீவ்மெண்ட் ஸ்மால் அச்சீவ்மெண்ட் வந்து பீக் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி வந்து இனிமேல் வரக்கூடிய வாய்ப்பை ஆச்சும் பயன்படுத்துங்க. சப்போஸ் நீங்கள் என்ன ஃபைனல் இயர் படிச்சுட்டீங்க இல்லைன்னா அப்போ தான் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க, ஆனால் அப்படியும் சில பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. இப்படி ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் காலேஜ்லேயே கூட சில செலக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த கட் ஆஃபில் வந்து ஜென்ரல் கேட்டகரி எவ்வளோ வரும் பார்க்கலாம். அண்டு ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக நான் சொல்கிறேன். அண்ட் ரிட்டர்ன் கட் ஆஃபையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் இதுதான் கடைசி பதிவு நம்முடைய சேனலில். ஸோ 2020 ரிட்டர்ன் மார்க் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு நான் ஒன்றுனா ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகாது. ஜென்ரல் கேட்டகரி 46, BC 46, PCMக்கு வந்து 28, MBC DNC 46 ஃபீமேலுக்கு, SC 46, SCA வந்து 46, ST 44 மற்றும் மற்றவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமே ஸ்போர்ட்ஸ் விதவுக்கு வந்து 28. ஓகே, இதெல்லாம் ரிட்டர்ன் கட் ஆஃப் இந்த வருட வச்சது வந்து 52. ஓகே, பாய்ஸுக்கு வந்து 58. ஸோ அப்படின்னா ஓவராலாக பாருங்கள் உங்களுடைய மார்க் ஃபிசிக்கலில் சிங்கிள் ஸ்டார் போட்டிங்களா இல்லை டபுள் ஸ்டார் போட்டிங்களா கரெக்டாக
பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு டோட்டல் பண்ணுங்கள். இல்லைனா மறுபடியும் உங்களுடைய ரிட்டன் மார்க் வந்து திருப்பி செக் பண்ணி பாருங்கள், என்னோட கொஸ்டின் என்ன தப்பு அப்படின்ட்டு கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம எல்லோரும் ஹியூமன் தான், நம்ம ஒன்றும் ரோபோட்லாம் இல்லை. ஸோ நம்மளால் இதையுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம காலையில் இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ இன்றைக்கி நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, உங்களால் மட்டும் இல்லை, என்னால் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சொல்ல முடியாது. ஸோ அதை நான் சொல்கிறேன், திருப்பி ரிட்டன் மார்க்கை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜென்ரல் கல்டியா நீங்கள் இருந்தீங்கன்னா 72-74.5 ஓகே, பிசிஐ இருந்தீங்கன்னா 72-73.5 ஓகே, எம்பிசிக்கு வந்து டிஎன்சிக்கு வந்து சேம் தான். ஓகே, எப்பயுமே வந்து வருட வருடம் வந்து எம்பிசியும் டிஎன்சியும் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் சேமாக இருக்குது பார்த்தீங்களா. யா இதான் கைஸ். ஓகே, அண்ட் எம்பிசியாக நீங்கள் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 66-68 அண்ட் பிசிஎம் அட்லீஸ்ட் நீங்கள் நார்மல் மார்க் எடுத்தாலே வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னென்னா 2022 வந்து வேகன்சி வேறு கம்மி, 3552 தான் வேகன்சி இருக்குது. ஆனால் ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் வேகன்சி தான் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் பிசிஎம் இருந்தீங்கன்னா 65-65 அல்லது 67 ஓகே. ஸோ எஸ்சியாக இருந்தீங்கன்னா 68 அண்டு எஸ்சியாக இருந்தீங்கன்னா 67 அண்ட் எஸ்டியாக இருந்தீங்கன்னா 66. ஸோ இதில் தான் கேட்டகரி நான் மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கம்மா மாஸ்டர் தருவீங்க. அண்ட் இதில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு மார்க் அல்லது ரெண்டு மார்க் அல்லது மூணு மார்க்கு தான் கூடவோ குறையும் தவிர இது தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் இன்றைக்கி உள்ள சர்வீஸில் உங்களோட நீ கேட்டால் கூட கன்ஃபார்மாக தெரியக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, வெமா வந்து என்னென்ன சொல்லலாம், எல்லோரும் பொதுவாக சொல்கிறது வந்து என்னென்னா ஹையஸ்ட் மார்க் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக செலக்டட். ஓகே, ஜாப் கன்ஃபார்ம் தான். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும் நம்புகிறேன். உங்களுடைய மார்க் என்னென்னு கண்டிப்பாக கம்மா பஸ்ட்டு தெரிவிங்க. ஸோ எதிர்பார்க்கலாம் நம்முடைய சேனலில், இது மூணாவது இயர் அடி நம்ம வச்சுருக்கோம். ஸோ சொல்கிற மாதிரி கரெக்டாக வருதா வரலன்னு பார்ப்போம். அண்ட் இனி வயசு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற குரூப்லேயும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் இன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து சேரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் அண்ட் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.